ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரசமலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தாலே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும். வாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதாவது 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இந்தளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி 1/4 ஆகணும் பால். அதளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு 10 போல் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக பாலில் நான் கலந்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா குங்குமப்பூவை மட்டும் எடுத்துட்டு வடித்து நான் பாலை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா குங்குமப்பூவில் வந்து சில மெடிசினல் ஸ்மெல் வரும், அதுக்காக வந்து அந்த குங்குமப்பூவை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை ரொத்தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. இது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நம்மளோட மலாய் ரெடி ஆகிடுச்சு, இது கொஞ்ச நேரம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரசமலாய் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 8 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது நார்மலான பசும்பால் தான். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். இது அப்ராக்சிமேட்லி 2 லிட்டர்ஸ் இருக்குது. இது ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் நல்லா பொங்க வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது 1 நிமிஷம் ரெஸ்டில் இருக்கட்டும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்படி இல்லைனா ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான கர்டு தான் தேவை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தண்ணி தனியாக நம்மளோட கர்டு தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ இதை நம்ம வடிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய வடிகட்டியை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒயிட் கிளாத் எடுத்துக்கிறேன் நான். இந்த ஒயிட் கிளாத்தை நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுருந்தேன். ஓரளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போது இந்த துணியை வந்து அந்த வடிகட்டி மேலே போட்டுட்டு நல்லா உள்ளே அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் டீப் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அந்த பன்னீரை வந்து நம்ம வடிச்சிடலாம். ஸோ தனித்தனியாக நமக்கு தயிர் தனியாக தேவை. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ஊற்றி வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு ஒருவேளை நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கோல்டு வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. நான் வந்து ஒயிட் வினிகர் ஆட் பண்ணியிருக்கனால இதை நான் வந்து அலம்பலை, எனக்கு அந்த வாடை வராது, அதனால நான் ஆட் பண்ணிக்கல. இப்போ இதை வந்து ஒரு நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கர்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. வடித்த போக இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு ஹேர்க்கு இல்லை வந்து நம்ம ஃபேஸ் கூட நல்லா ஒரு மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஈவன் நம்ம இன்டேக் கூட பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு வைக்கும் போது, ரசம் வைக்கும் போதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டாக நல்லா இறுக்கமாக நம்ம நல்லா கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு இதை வந்து ஒரு இடத்துல நல்லா இந்த மாதிரி தொங்க விட்டுருங்க. அப்போ அதுலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டுன்னு சொட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒரு 30-40 நிமிஷம் வரையும் டைம் எடுத்துக்கும், அப்படியே இருக்கட்டும். ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டே பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டிலையோ இல்லை ஒர்க் ஏரியாலையோ போட்டு நல்லா கைகளெல்லாம் நல்லா நீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா நீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற வர ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பந்துக்கெலாம் நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக தேவையில்லை, ஒரு அளவுக்கு நெல்லிக்காய் சைஸில் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விடும் போது நல்லா பல்ஜ் ஆகிடும், டபுள் சைஸில் ஆகிடும். அதனால் லைட்டாக கைகளுக்கு நடுவில் வச்சு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு லைட்டாக வடை ஷேப்பில் நம்ம லைட்டாக தட்டிக்கலாம். ஒரு வேளை ரசகுல்லா செய்கிறீங்கன்னா மெத்தட் இது தான், ஆனால் நம்ம தட்ட வேண்டாம், நல்லா உருட்டிக்கலாம், ரவுண்டாகவே இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி தட்டிட்டு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி இதை நம்ம போட்டுடலாம். பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸில் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இங்கே நான் வந்து 2 கப் அளவுக்கு சுகரும் 7 கப் அளவுக்கு தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கம்பி பதம்லாம் அவசியம் கிடையாது, நல்லா சுகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிருக்கேன். இப்போ நம்மளோட அந்த பந்துகள்லாம் இருக்குல்ல ரசமலாய், ஸோ அந்த பந்துகளை தூக்கி நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இது நல்லா கொதிக்கணும், தலைப்புலன்னு கொதிக்கணும். ஸோ மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கு, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா பல்ஜ் ஆகிடுச்சு, அதாவது நம்ம போட்ட ரசமலாயை விட 2 மடங்கு ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் மேலே சுகர் சிரப் போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட கைகளுக்கு நடுவில் உள்ளங்கையில் வச்சு அதோடய வாட்டர்லாம் எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சிடலாம். ஸோ எல்லா ரசமலாயும் ஒரே பவுலில் நான் மாற்றிருக்கேன். இப்போ நம்மளோட மலாய் இருக்குல்ல, பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து இது மேலே லேசாக நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் வந்து கொஞ்சம் ஹீட்டாக பார்த்துக்கோங்க, அப்படி ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா லைட்டாக ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேலே ஃபுல்லாக போர் பண்ணிக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு இருக்கணும், நம்மளோட ரசமலாய் பந்துகள் எல்லாம் அந்த பாலில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட ரசமலாய் மேலே வந்து லேசாக தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ சூப்பராக நம்மளோட ரசமலாயெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும், ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன், ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான ரசமலாய் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.